போட்டதும் போட்டாங்க, எப்ப விடியுது எங்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது நேரம்லாம். அதுக்குள்ள காலைல மணி 10 விடிஞ்சிருச்சு. அதுக்குள்ள வேற இந்த அப்பா காரி எழுப்பி விட்டுட்டான். எந்திரிச்சு மட்டும் நம்ம என்னத்தை சாதிச்சிட போறோம்? இத சொன்னா நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளை காலைல எந்திரிக்கணும் ஊன்றானுங்க. என்ன பண்றது? சரி, விடிஞ்சும் ஆச்சு, 10 மணிக்கு நான் தான் தண்ணி ஊத்துற ஆளா இருப்பேன். செடிக்கு தண்ணி ஊத்துவோம், போர் அடிக்குது, என்ன பண்றது? இது என்னடாது, வாசல்ல ஏதோ பேப்பரா கிடக்கு. எவனாவது விளம்பரம் சொல்லி எதையாவது பேப்பரை போட்டுட்டு போயிடுறது. நம்ம என்னன்னு பாப்போம், எடுத்து என்ன விளம்பரம் கொடுத்துருக்கானோன்னு பாப்போம். எப்படி நம்ம தெருவுலதான் ஏதாவது இருக்கோம். என்ன விளம்பரம், என்ன நம்ம தெரு பேர் போட்டிருக்குது? ஓ, ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கானுங்களா? இந்த லாக்டவுன்ல எவனா ஹோட்டலுக்கு வர போறானுவோ? ஓஹோ, பிரியாணி கடை, சிக்கனு மட்டனு சம்சம் எல்லாமே இருக்குதே. பரவாயில்லையே, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு கடை ஓபன் பண்ணானுவோ. என்னடா போட்டிருக்கானுவோ இவ்வளவு பெருசா மேல? ஓ, பை ஒன் கெட் ஒன் சிக்கன் பிரியாணி இலவசமா? ஓ ரைட்டு, சரி பின்னாடி என்ன போட்டிருக்கானுவோன்னு பாப்போம். மக்களே, நான் ஏன் இவ்வளவு சாக்காவரன்னு பாக்குறீங்களா? பின்னாடி என்ன போட்டிருக்கானு மட்டும் பாருங்க, நல்ல கொட்ட கொட்ட எழுத்துல போட்டிருக்கானுவோ, நீங்களே பாருங்க, காமிக்கிறேன். இந்த விஷயத்த போய் அம்மா கிட்ட முத சொல்லுவோம். என்னையதான் எப்ப பார்த்தாலும் திட்டுறானுவோ, எப்ப பார்த்தாலும் பிரியாணி பிரியாணின்னு கேக்குறேன்னு என்னைய திட்டுறானுவோ. இப்பயாவது சொல்லுவோம், தெரிஞ்சுக்கிட்ட அவங்களும். என் சமையல் அறையில் நான் உப்ப சக்கரைய. அம்மா அம்மா, என்னம்மா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு, அப்படி என்ன சமைக்கிறம்மா இன்னைக்கு? அம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னா, அந்த என்னை எப்ப பார்த்தான்னு திட்டிகிட்டே இருப்பில்ல, இந்தா இந்த நோட்டீஸ் வாங்கி பாரு. அதானே பார்த்தேன், பூமாரிக்கு இன்னும் மூக்கு வேர்க்கலையே. இப்பதான் எந்திரிச்சா வந்து இங்க வந்துட்டியா? உடனே கிச்சனுக்கு பள்ளிகளும் வளர்க்கணியா இல்லையாடி? என்னடி தாள் அது? என்ன என்னைய போய் படிக்க சொல்ற? அப்படியே உனக்கு தெரியவே தெரியாது பாரு, நான் படிக்க தெரியாத ஆளுன்னு. படிச்சு சொல்லு என்ன விஷயம். எம்மா எம்மா, இந்த தாளில் என்ன போட்டிருக்குன்னா, ஒன்றும் இல்லைம்மா, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கானுவோம்மா. அதில் பின்னாடி திருப்பி பார்த்தேம்மா, சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாமே இருக்குமா அவங்கள்ட்ட. அது இல்லாமல் நீ எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்ப பார்த்தியா, பிரியாணி பிரியாணிங்கிறன்னு. என்ன போட்டிருக்கானுவோ தெரியுமா? அப்படி என்னடி பூ மாதிரி அதில் போட்டிருக்குது? அம்மாட்ட என்னன்னு சொல்லு, சத்த சீக்கிரம் சொல்லிடி, ஆக வேண்டிய வேலை ஆயிரம் கிடக்குல்ல. எம்மோ, இதுல என்ன தெரியுமா போட்டிருக்குது? என்னை எப்போ நீ பிரியாணி சாப்பிட்டா திட்டுக்கிட்டே இருப்பல்ல, இதுலயே பாரு, உனக்கு இப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். என்ன தெரியுமா போட்டிருக்கானுவோ, நோய் எதிர்ப்பு சக்தியை வாரி வழங்கும் சிக்கன் பிரியாணி. இந்த கொரோனாவுக்கு இதை சாப்பிட்டா கொரோனாவே வராதான் பாத்துக்கோ, நீயே பாரு, நம்பவே மாட்டேன். அப்படியா போட்டிருக்கானுவோ? என்னடி சிக்கன் எடுத்தா சிக்கன் வந்து கோழி வந்து ஊசி போடுறானுங்க, மருந்து ஆவுண்டு தீயக்கூடாதுன்றானுவோ. இவனு என்னடி இப்படி விளம்பரத்தை கொடுத்துருக்கானுவோ? ஏண்டி பிரியாணி சாப்பிடணுங்கிறதுக்காக இப்படியெல்லாம் விளம்பரம் கொடுக்குறானுவோ? அதை நம்பிட்டு நீ வந்து என்கிட்ட கொரோனா வராது அது வராதுங்கிற சிக்கனை சாப்பிட்டா, சிக்கனை சாப்பிட்டா தானே உனக்கு கொரோனா வரும், ஓடுறி என்கிட்ட. எம்மா என்னம்மா இப்படி சொல்லிவிட்டா, நீ இன்னைக்காவது எனக்கு பிரியாணி செஞ்சு தருவேன்னு பார்த்தேன், 2 வாரம் ஆகுதுமா நீ பிரியாணி செஞ்சு போட்டு. ஏம்மா இப்படி பண்ணுறேன், அவனே போட்டிருக்கான்ல, நம்புமா? ஏம்மா இப்படி இருக்கா, படித்த பிள்ளை நான் சொல்கிறேன், நம்ப மாட்டியோ? ஐயோ லூசு பிள்ளையே, அவனுவோ தான் போட்டிருக்கானுனா நீ எங்கள் பிள்ளை ஓம் புத்தி போச்சு, போடுற எல்லாத்தையும் நம்புவியோ? அவன் இவன் பிரியாணி விற்கிறதுக்காக கொரோனா இது போகும் அது போகும் அப்படிங்கிறான். எவனாவது நம்புவானா சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராது? எவனாவது நம்புவானா பிள்ளை? போ அம்மா உனக்கு நல்ல ருசியான சாப்பாடு சத்தான சாப்பாடாக செஞ்சு தருவேன். போ போய் ஹாலில் போய் டிவியை பாரு, என்னை டார்ச்சர் பண்ணாத. நான் கேட்டா மட்டும் இந்த வீட்டுல எதுவுமே செஞ்சு தர மாட்டானுங்க எனக்கு. ஏன்தான் இந்த அம்மா இப்படி இருக்கோ? ஐயோ ஐயோ, இந்த பிள்ளைய பத்திட்டு எனக்கு ஒரே சிரிப்பு தான். அவன் போட்டிருக்காண்டி என்கிட்ட வந்து சொல்றான், பிரியாணி வேணும்னா நேரா கேட்க வேண்டியதான். அவன் விளம்பரத்துக்காண்டி என்னென்னமோ போடுவான். இந்த மாதிரி 1008 விளம்பரத்தை போட்டுனானேடா மக்கள் எல்லாம் ஏமாத்திரியோ? இங்க பாத்துக்கிடுங்க மக்களே, இந்த மாதிரி ஏன் மவ சொல்றா, இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் சொல்றானுவோ அப்படின்ட்டு இந்த விளம்பரத்தெல்லாம் நம்பாதீங்க. அவனுவோ சொல்றத சாப்பிட்டா நம்ம சீக்கிரம் செத்து போயிருவோம் பாத்துக்கோங்க, சரியா? அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடே ஆரோக்கியம் தான், அதனால எல்லாம் சத்தா சாப்பிடுங்க, சரியா? வரட்டுமா?